ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கஃபே. இன்றைக்கி காரசாரமான சிக்கன் கிரேவி, அதுவும் நல்லாம்பட்டி சிக்கன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 8-10 வரமிளகாவை விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். 200 கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாவும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு 1 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும். நல்லா கிளறிட்டு 1-5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். சிக்கன் வதங்குற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு, எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி ஊற்றும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே நல்லா வதங்கின சிக்கனில் பச்சை தண்ணி ஊற்றும் போது ஹார்டாயிரும், அதுக்காக தான் சுடுதண்ணி ஊற்றுறது. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து 1-5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த தாளிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 வரமிளகாய் பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு, நல்லா பொறிஞ்ச பூண்டை இந்த கிரேவியோட சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். தாளிப்பை கிரேவியில் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி. இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.